வணக்கம்ப்பா. இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு சுகாதாரம். இப்போ உணவு சுகாதாரம் அப்படின்னா என்னென்னா, உணவு சுகாதாரம் இல்லாமல் இருக்கும்போது நோய் உண்டாக்கும் நுண்ணுயிர்கள் உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யலாம். உணவு கெட்டுப்போதல் அப்படின்னா என்னென்னா, உணவில் விரும்பத்தகாத மாற்றம் ஏற்படுதல், அந்த உணவை உட்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகும். என்ன விரும்பத்தகாத மாற்றம்? அதனுடைய தோற்றம் மாறி இருக்கலாம், இல்லை நிறம் மாறி இருக்கலாம், தன்மை, மனம் மற்றும் சுவையில் ஏற்படும் மாற்றமே உணவு கெட்டுப்போதலில் உள்ள அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உணவு கெட்டுப்போகிறதுக்கு அப்படின்றதுக்கு காரணமான இரு காரணிகள், உள்காரணிகள் வெளிக்காரணிகள்னு இருக்குது. அதில் உள்காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நொதிகளின் செயல்பாடு மற்றும் உணவில் காணப்படும் ஈரப்பதம் போன்றவை உணவு கெட்டுப்போதலுக்கு காரணமாக உள்ள உள்காரணிகள் ஆகும். வெளிக்காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உணவில் சேர்க்கப்படும் கலப்படங்கள், நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்ட அசுத்தமான பாத்திரங்கள் மற்றும் சுகாதாரம் இல்லாத சமையல் செய்யும் இடங்கள், உணவை சேமிக்கும் வசதிகள் இல்லாமை, இதெல்லாம் வந்து உணவு கெட்டுப்போதலுக்கான வெளிக்காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உணவை எப்படி எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா, எதிர்காலத்து பயன்பாட்டிற்கு உதவும் வகையில் ஏற்ற சூழ்நிலையில் உணவை வைத்து அழுகுதல் மற்றும் கெட்டுப்போவதிலிருந்து அவற்றை பாதுகாக்கும் முறையே உணவு பாதுகாப்பு முறையாகும். உணவு கெட்டுப்போகாமல் இருக்கணும், அவற்றை பாதுகாக்கணும். உணவு பாதுகாப்பு கீழ்கண்ட காரணங்களுக்கு அவசியமாகிறது. உணவு சேமிப்பு காலத்தை அதிகப்படுத்துகிறது. காலம் அதிகமாகும்போது எதிர்கால பயன்பாட்டுக்கு உதவும். நிறம், தன்மை, மனம் மற்றும் ஊட்டச்சத்தின் மதிப்பை நிலைநிறுத்துதல், உணவு வளங்களை அதிகப்படுத்துதல், உணவு வீணாவதை குறைத்தல், இதெல்லாம் வந்து உணவு பாதுகாத்தலுக்கு உண்டான காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து உணவு பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நிறைய முறைகள் இருக்குது. இதில் உலர்த்துதல் அப்படின்னா என்னென்னா, உணவில் உள்ள நீர் மற்றும் ஈரப்பதத்தை நீக்கி உணவை பாதுகாக்கும் முறையே ஆகும். எப்படியெல்லாம் ஈரப்பதத்தை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சூரிய ஒளியை பயன்படுத்தலாம். சூரிய ஒளியை பயன்படுத்தி தானியங்கள், மீன் முதலியவற்றை பதப்படுத்தலாம். அல்லது வெற்றிடம் மூலமாகவோ, அதாவது ஒரு காற்று புகாத கலனில் அடைப்பது மூலமாகவோ நம்ம உணவை பாதுகாக்கலாம். எடுத்துக்காட்டு, பால் பொடி, பால் அடைக்கட்டியெல்லாம் அப்படி தான் நம்ம பதப்படுத்துகிறோம். இல்லை சூடான காற்றை பயன்படுத்தி திராட்சை, உலர்திராட்சை, உருளைக்கிழங்கு சேவலில் உள்ள ஈரப்பதத்தை நீக்கி உணவை பாதுகாக்கலாம். அப்போ உலர்த்தல் செயலானது என்ன நம்மளுக்கு நன்மையை கொடுக்குதுன்னா, பாக்டீரியா, ஈஸ்ட்டு, பூஞ்சைகள், மோல்டுகள் போன்ற நுண்ணுயிர்கள் வளர்வதை தடுக்கிறது. அடுத்தது புகையிடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புகையூட்டல் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. இறைச்சி மற்றும் மீன் போன்ற உணவுப் பொருள்கள் புகையில் வைக்கப்படுகின்றன. புகையினால் ஏற்படும் உலர் செயல் உணவை பாதுகாக்கிறது. புகையினால் என்ன பண்ணோம், அந்த உணவில் உள்ள ஈரப்பதத்தை நம்ம நீக்கிடுறோம். கதிரியக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அயனியாக்கும் ஆக்கும் கதிர்களான எக்ஸ் கதிர்கள், காம கதிர்கள் அல்லது புற ஊதா கதிர்களை உணவுப் பொருள்களுக்குள் குறிப்பிட்ட அளவு செலுத்தி தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் பூச்சிகளை கொன்று உணவு கெட்டுப்போகாமல் பாதுகாத்தல் கதிர்வீச்சு முறையாகும். அடுத்த முறைன்னு பார்த்தோம்னா, குளிர் முறையில் பாதுகாத்தல். இது வந்து அழுகக்கூடிய பழங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், பால் பொருட்கள் முதலியவற்றை குறைந்த வெப்பநிலையில் குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்கும் முறையே குளிர் முறையில் பாதுகாத்தல் ஆகும். குறைந்த வெப்பநிலையில் உணவை பாதுகாக்கும் போது உணவுகளில் ஏற்படும் உயர் மற்றும் வேதியியல் வினைகள் வேகம் குறைக்கப்பட்டு உணவு கெட்டு போகாமல் தடுக்கப்படுகிறது. நீ அடுத்த மாற்றம்னு பார்த்தோன்னா, உறைய வைத்தல். உணவு பாதுகாத்தலில் பெருமளவு பயன்படுத்துவது உறைய வைத்தல் ஆகும். இதில் வந்து 0 டிகிரி வெப்பநிலைக்கு கீழேயே உணவுகளை சேமித்து வைக்கிறோம். இந்த வெப்பநிலையில் நுண்ணுயிர்கள் வளராது, வேதியியல் உயிர் மாற்றங்கள், உயிர் வினைகள் குறைக்கப்படுகின்றன. உயிர் வேதியியல் வினைகள் குறைக்கப்படுகின்றன மற்றும் வளர்சிதை மாற்ற வினைகள் தாமதப்படுத்தப்படுகின்றன. பாஸ்டர் பதனம் அல்லது பாஸ்டரைசேஷன் அப்படின்றது என்னென்னா, திரவ நிலையில் உள்ள உணவுப் பொருட்களை வெப்பத்தின் மூலம் பயன்படுத்தும் செயல்முறையே பாஸ்டரைசேஷன். இப்போ இந்த முறையில் 63 டிகிரி வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உணவை வைத்து 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு உடனே குளிரூட்டப்படுகிறது. இதனால் பாலில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. அடுத்தது கலன்களில் அடைத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த முறையில் பெரும்பாலான காய்கறிகள், கனிகள், இறைச்சி மற்றும் பால் உற்பத்தி பொருட்கள், பழரசம் மற்றும் உடனடியாக உண்ணும் உணவுகள் ஆகியவற்றை பதப்படுத்தப்பட்டு பின்னர் அதிக அழுத்தத்தில் தூய்மையான நீராவி செலுத்தப்பட்டு காற்று புகாத கலன்களில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் அடைக்கப்படுகின்றன.
பின்னர் அவை அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. இதுதான் வந்து நம்ம எப்படி கலன்களில் நம்ம உணவை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்றதுக்கான முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, உணவு பாதுகாப்பதற்குன்னு ஒரு சில பொருள்களை சேர்க்கலாம், இயற்கையான மற்றும் செயற்கையான வேதிப்பொருட்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இயற்கையான வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு, சர்க்கரை மற்றும் எண்ணெய் போன்ற பொருட்களை உணவு பாதுகாப்பு பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இயற்கையாக கிடைக்கும் உப்பு, சர்க்கரை மற்றும் எண்ணெய் போன்ற பொருட்களை உணவு பாதுகாப்பு பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இது உணவை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால முறையாகும். உப்பினை சேர்க்கும்போது உணவில் உள்ள ஈரப்பதம் சவ்வூடு பரவல் மூலம் நீக்கப்படுகிறது. இதனால் பாக்டீரியா வளர்ச்சி தடுக்கப்படுகிறது மற்றும் நுண்ணுயிர் நொதிகளின் செயல்பாடு குறைக்கப்படுகிறது. அப்போ இந்த முறையில் எந்த உணவையெல்லாம் பாதுகாக்கிறோம்னா, இறைச்சி, மீன், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், மாங்காய் முதலியவற்றை பாதுகாக்கிறோம். மேலும் ஊறுகாய் மற்றும் கலங்களில் அடைக்கப்பட்ட உணவு போன்றவற்றை பாதுகாக்கவும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இயற்கையாக உணவுப் பொருட்களை சில பொருட்களை சேர்க்கும்போது உணவு வந்து பதப்படுத்தப்படுகிறது. பழங்கள் மற்றும் பழங்களிலிருந்து பெறப்படும் ஜாம்களும் ஜெல்லிகளும் பழச்சாறுகள் போன்றவற்றை ஆயிலை அதிகப்படுத்த சர்க்கரை அல்லது தேன் சேர்க்கப்படுகிறது. அப்போ சர்க்கரையின் பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மையுடையது, உணவில் உள்ள நீரின் அளவை குறைக்கும், கனிகளில் ஆக்சிஜன் ஏற்றம் அடைவதை குறைப்பதற்கும் இது உதவுகிறது. எண்ணெய் சேர்த்தல் அப்படின்னு, அப்போ இதுவும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில பொருட்களை உணவு பாதுகாப்பு பொருள். அப்போ இதை வந்து ஊறுகாயில் எண்ணெய் சேர்க்கும்போது காற்றில் உள்ள நுண்ணுயிர்களோடு தொடர்பு கொள்வது தவிர்க்கப்படுகிறது. நுண்ணுயிர்கள் வளர்வது தடுக்கப்பட்டு உணவு கெட்டுப்போகாமல் பாதுகாக்கப்படுகிறது. செயற்கை உணவு பாதுகாப்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உணவை பாதுகாக்கும் செயற்கை வேதிப்பொருட்களான சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் அமிலம், வினிகர், சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் மற்றும் பொட்டாசியம் பைசல்ஃபேட் போன்றவை ஜாம் இல்லை ஜெல்லிகள் இல்லை சாஸு, பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் துரித உணவு ஆகியவற்றுடன் மிகவும் சிறிதளவு சேர்க்கப்படுகின்றன. இந்த வேதிப்பொருட்கள் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே நுண்ணுயிர்களோட வளர்ச்சியை தாமதப்படுத்துது, உணவு நீண்ட கால பாதுகாப்புடன் வைக்கிறது உதவுது. மேலும் ஒரு சில தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்டோபர் 16 தேதி உலக உணவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அன்று உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு கெட்டுப்போவதை தடுத்தல் வலியுறுத்தப்படுகிறது. இப்போ இந்த வகுப்பில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, உணவை எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். உணவு சுகாதாரம், உணவு பாதுகாப்பு முறைகள் பார்த்தோம், உணவு பாதுகாப்பு பொருள்களை சேர்த்தல் அப்படின்றத பார்த்தோம், அப்புறம் உலக உணவு தினம் என்று கடைபிடிக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வகுப்பில் இது போதும். இனி அடுத்த வகுப்பில் மீதி இருப்பதை பார்ப்போம்.